எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சைமன். இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவங்களுடைய வீடு மற்றும் அவங்க இருக்க ஏரியாவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தளபதி விஜய் வீடு மற்றும் அவங்களுடைய ஏரியாவை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்னால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தலைவர் ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து மற்ற செலிபிரிட்டிஸ் வீடுனா போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சேனலில் உள்ள வீடியோஸ்னால் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இந்த பார்த்தீங்களா, இதாங்க நீலங்கரை பீச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் நீலங்கரை பீச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பீச்சிலேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் அப்படி போனீங்கன்னா நம்ம தளபதியுடைய விஜய் வீடு கொஞ்சம் தூரத்தில் வரும். ஸோ நம்ம ஈசிஆர் ரோட்டிலேருந்து வந்து நீலாங்கரை பீச் எப்படி போகணும்னு கேட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பீச்சுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட் ரைட்டு, அதாவது ஈசிஆர் ரோட்டிலேருந்து வந்தால் ரைட்டு, கடற்கரையிலேருந்து வந்தால் லெஃப்ட்டு, அங்கே அந்த ரோட்டில் போகணும். ஸோ பார்த்தீங்களா, வேறு லெவல் ரிச்சாக இருக்கும் அவங்க இருக்க ஏரியா. ஸோ ரொம்ப பணம் காசு படித்தவங்க தான் அந்த ஏரியாவில் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியா. ஸோ சென்னையில் இந்த மாதிரி ஏரியா இருக்குதா அப்படிங்கிறத மாதிரி நம்ம மலைச்சி போயிடும். ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரோடுனால் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரீட் ரோடு மாதிரியே இருக்காது, நல்ல பெரிய பெரிய ரோடு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி சின்ன கார்டன் டைப்பில் கொஞ்சம் பசுமை இடம் விட்டு தான் அந்த ரோடே இருக்குது. அதுக்கு பிறகு தான் காம்பவுண்ட் வாலே அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு லக்ஸூரியஸாக இந்த ஏரியா இருக்குதுங்க. நான் வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம தளபதி விஜய் அவங்களுடைய வீடு. ஓகே, நம்ம வீட்டை பார்க்கணும் அப்படின்னு வந்தோம்னா நம்ம வீட்டோட அப்பியரன்ஸ்னால் பார்க்க முடியாது. அந்த கேட்டையும் அந்த காம்பவுண்ட் வாலையும் மட்டும்தான் பார்த்துட்டு போக முடியும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அதோடைய கேட்டு ஹைட்டும் காம்பவுண்ட் வாலை ஹைட்டும் கிட்டத்தட்ட 10 அடி 12 அடிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு காம்பவுண்ட் வாலை இருக்கும், கேட்டும் அந்தளவுக்கு தான் 10 அடியாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதாங்க கேட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு சிறுபம் சிலை இருக்கும். அது ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேரி மாதா, இன்னொரு சைடு வந்து பிள்ளையார் சிறுபம் இருக்குங்க. ஸோ நம்ம போகிற சமயத்திலே பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கு வர்றவங்களாம் என்னன்னு தெரியல, இல்லை தளபதி விஜய் வீட்டை பார்க்க வந்தாங்களான்னு தெரில, ஒரே கூட்டமாக இருந்துச்சு. அதிகமான மக்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் குட்டிஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி தான் இந்த இடம் இருந்துச்சு. அது அந்தளவுக்கு மக்கள் லேடிஸு இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வயதான பெண்மணிகள்லாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த சமயத்துலேயே வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டிஸ் இவங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா உள்ளே ஒரு கார் போனுச்சு. ஓகே, அந்த சமயத்தில் தப்பி தவறி நம்ம தளபதி விஜய் அந்த காரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நாங்கள் நின்று எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ சொன்ன மாதிரியே நம்ம தளபதி விஜய் அந்த காரில் வந்தார். வந்தாருன்ட்டு பக்கத்தில் உள்ள எல்லாங்க நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்க முடியல. ஸோ நான் இருந்த ஆங்கிளில் பார்க்க முடியல, மற்றவங்கனா அங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. ஓகேங்க, சல்லுன்னு போயிட்டார். அதுக்கு பின்னாடியே இன்னொரு காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனிச்சு. ஓகே, அவ்வளோதான். நம்ம தளபதி வீட்டுக்கு வந்தால் நம்ம தளபதியெல்லாம் நேரில் பார்க்க முடியாது, வீட்டையும் பார்க்க முடியாது. அந்த கேட்டையும் அந்த காம்பவுண்ட் வாலையும் பார்த்துட்டு ஓ தளபதி வீடு இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம தளபதியை வீட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம சரி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீலாங்கரை பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்ப பேர் சில பேர் வந்து பீச்சுக்கு வர்றவங்க கூட சரி நம்ம தளபதி விஜய் வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கூட போகலாம். அல்லது சில ஃபேன்ஸ்னால் இங்கே வருவாங்கள்ல நம்ம தளபதி விஜய் வீடை பார்க்குறதுக்கு, அவங்களுமே சரி வீட்டை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நீலாங்கரை பீச்சு கூட போயிட்டு வரலாம். ஸோ ரொம்பவே பக்கம்தான். இந்த பார்த்திங்களா ஸ்ட்ரீட்டை பார்த்து, இதுதான் சென்னை தாங்க. ஸோ இதுனா சென்னைன்னு சொன்னால் சென்னையில் இன்டீரியரில் உள்ள மக்கள்லாம் நம்ம கூட மாட்டாங்க அந்தளவுக்கு இது வந்து பயங்கர ரிச்சாக இருக்குது. ஒரு சில ஏரியாவில் தான் சென்னையில் வந்து ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி போட் கிளப்புன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பாய்ஸ் கார்டனு, அப்புறம் இந்த மாதிரி கடற்கரை. ஈசிஆரில் மேக்ஸிமம் நீலாங்கரையிலேருந்து இந்த சைடு ஆரம்பித்தா எல்லாமே இந்த மாதிரி பயங்கர ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெரிய பெரிய மற்ற ஒரு சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்களா. ஸோ அதனால் கூடுதலாக ரிச்சாக இருக்குது. இந்த பேரிகட் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து அப்படியே ரைட்டு போனீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம பீச் வந்துடும். ஓகே, இது பக்கத்தில் தான் பெசன் நகர் பீச்சிலேருந்து எல்லாமே பெசன் நகர் கிடையாது, பக்கத்தில் கொட்டிவாக்கம் பீச்சு இதுனா இது பக்கத்தில் தாங்க. ஓகே, நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்னால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். அடுத்த முறை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைமன். நன்றி, வணக்கம்.